ஓம் சாந்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் அனைவரும் உயிருள்ளவரையும் கற்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கற்பிக்க வேண்டும் குசி மற்றும் பதவிக்கான ஆதாரம் படிப்பு ஆகும் கேள்வி சேவையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த ஒரு முக்கிய குணம் வேண்டும் பதில் சகிப்புத்தன்மையின் குணம் ஒவ்வொரு விஷயத்திலும் சகிப்புத்தன்மையுடையவராகி தங்களுக்குள் குழுவை அமைத்து கொண்டு நீங்கள் அனைவரும் சேவை செய்யுங்கள் சொற்பொழிவாகிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வாருங்கள் மனிதர்களை அறியாமை என்ற உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக அநேக ஏற்பாடுகள் வெளிவரும் யாரெல்லாம் அதிர்ஷ்டசாலியாக கூடியவர்களோ அவர்கள்தான் படிப்பை கூட ஆர்வத்துடன் படிப்பார்கள் பாடல் நாம் அந்த வழிகளில் நடக்க வேண்டும் ஓம் சாந்தி குழந்தைகளாகிய நீங்கள் என்ன சிந்தனை செய்து கொண்டு மதுபனுக்கு வருகிறீர்களா யாரிடம் வருகிறீர்கள் பாப்தாதாவிடம் வருகிறீர்கள் இது புதிய விஷயமாகும் பாப்தாதாவிடம் படிக்கத்தான் நாம் வருகின்றோம் அதுவும் பாப்தாதா இருவரும் சேர்ந்தே இருக்கிறார்கள் அதிசயமாகும் அதிசயமாக இருக்கின்றதல்லவா ஆம் நாம் ஒண்டர்ஃபுல் அதிசயமான தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றோம் குழந்தைகளாகிய நாம்தான் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் கடையை பற்றி முன்பு அறியாமல் இருந்தோம் ஆனால் இப்பொழுது அந்த படைப்பவர் மற்றும் படைப்பை நாம் வரிசைக்கிரமமாக கிரமமாக முயற்சிற்கேற்ப அறிந்து கொண்டிருக்கின்றோம் எந்த அளவு நாம் அறிந்திருக்கின்றோமோ மற்றும் யாருக்காவது இந்த தந்தையின் ஞானத்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு மகிழ்ச்சியும் மற்றும் வருங்காலத்தில் பதவியும் கிடைக்கும் அடிப்படை முக்கியமான விஷயமே இப்பொழுது நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் பிராமண பிராமணைகளாகிய நாம் மட்டுமே இதனை அறிந்திருக்கின்றோம் உயிருள்ளவரையும் நாம் பிகேக்களாக இருக்கின்றோம் மற்றும் சிவபாபாவிடமிருந்து முழு உலகத்தின் ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கின்றோம் என்று தனக்குத்தானே நிச்சயம் நாம் செய்து கொள்ள வேண்டும் முழுமையாக படிக்கிறார்களோ அல்லது குறைவாக படிக்கிறார்களோ அந்த விஷயம் தனியாகும் பிறகு அறிந்துதானே இருக்கிறார்கள் இல்லையா நாம் அவர்களுக்கு குழந்தைகளாக இருக்கின்றோம் பிறகு படிப்பது அல்லது படிக்காமல் இருப்பது என்ற கேள்வி எழுகின்றது அதற்கேற்பத்தானே பதவியும் கிடைக்கும் நாம் பாப்தாதாவின் மடியிலே வந்திருக்கின்றோம் நாம் ராஜ்யத்திற்கு உரிமையாளராக ஆகிவிடுகின்றோம் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கின்றதல்லவா பிறகு படிப்பில் கூட இரவு பகலுக்கான வித்தியாசம் ஏற்பட்டுவிடுகிறது விடுகிறது ஒரு சிலரோ நல்ல முறையிலே ஞானத்தை கற்கிறார்கள் மற்றும் இந்த ஞானத்தை அடுத்தவர்களுக்கும் படிப்பிக்கிறார்கள் அவர்களுக்கு வேறு எதுவும் தோன்றுவதே கிடையாது அவர்கள் மனதில் கற்பதும் கற்பிப்பதும் தான் கற்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும் அவ்வளவே அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது இது கடைசி வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும் இதுதான் ஸ்டூடெண்ட் லைஃப் என்று சொல்லப்படுகிறது மாணவ வாழ்க்கையில் ஒன்றும் கடைசி வரை படிப்பு இருப்பதில்லை குறிப்பிட்ட கால அளவுதான் இருக்கும் இந்த மனித ஆத்மாக்களோ படிப்பு என்றதில் சில காலங்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் சில காலம் வேலைக்கு செல்கிறார்கள் ஆனால் ஆத்மாக்களாகிய சகோதர சகோதரிகளாகிய நாம் பிரம்மகுமாரிகளாகிய நாம் உயிருள்ள வரைக்கும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் மற்றும் இந்த சேவையை அனைவருக்கும் இந்த ஞானத்தை கற்பித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் எத்தனை பேருக்கு படைப்பவரான தந்தையின் அறிமுகத்தை நாம் கொடுக்கின்றோமோ என்று நம்மையே நாம் தினமும் கேட்க வேண்டும் மனிதர்களோ மனிதர்கள்தான் பார்க்கும் பொழுது எந்த ஒரு வித்தியாசியமும் இல்லை அனைவருமே மனிதர்கள்தான் அனைவருமே சரீரத்தில் வித்தியாசமில்லை அனைவருமே மனித உடல்களைத்தான் எடுக்கின்றோம் இது நம்முடைய புத்தியிலே நம்முடைய படிப்பிலே ஒழித்து கொண்டே இருக்கின்றது யார் எந்த அளவுக்கு ஞானத்தை தூய்மையாக படிக்கிறார்களோ தாரணை செய்கிறார்களோ அந்த அளவு அவர்களுக்கு மகிழ்ச்சியும் குசியும் இருக்கும் நாம் புது உலகத்திற்கு அதிபதிகளாக ஆகப் போகின்றோம் என்பது நம்முடைய உள் உணர்விலே இருக்கின்றது இப்போது நாம் சொர்க்க வாசலுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது என்று தங்களது உள்ளத்தை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருங்கள் தந்தை நம்மை தன்னுடையவராக ஆக்கியிருக்கின்றார் எப்படியிருந்த நம்மை இப்போது எப்படி தூய்மையாக ஆக்கியிருக்கின்றார் எல்லாமே நாம் கற்கும் ஞான படிப்பை பொறுத்ததாகும் இந்த கலியுக படிப்பினால் மனிதர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆகிறார்கள் ஆனால் அந்த அந்த படிப்போ எல்லாமே குறுகிய கால ஒரு ஒரு காணத்திற்கு ஒரு கணத்திற்கான பதவியாகும் இந்த கலியுக பதவி என்பது ஒரு பிறவிக்காகும் அதில் எதுவுமே இல்லை அந்த படிப்பு எதற்குமே உதவாதது போல ஆகிவிடுகிறது லட்சணங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது அந்த படிப்பில் ஆனால் நாம் ஞானத்தை படிக்கின்ற இந்த படிப்பினால் எவ்வளவு உயர்ந்தவர்களாக நாம் ஆகின்றோம் எவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகின்றோம் முழு கவனமும் நமக்கு படிப்பின் மீது இருக்க வேண்டும் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இந்த ஞானம் படிக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றதோ அவர்களுடைய மனம் படிப்பிலே ஈடுபடுகிறது மற்றவர்களையும் கல்விக்காக பல்வேறு வகைகளில் புருசாத்தம் அதாவது முயற்சி செய்வித்துக் கொண்டே இருக்கின்றோம் அவர்களுக்கு கற்பித்து அவர்களை வைகுண்டத்திற்கு அதிபதி ஆக்கிவிட வேண்டும் என்று நம்முடைய மனம் விரும்புகின்றது அறியாமையில் இருக்கின்ற இந்த மனிதர்களை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக எவ்வளவு தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு எவ்வளவு வழிமுறைகளில் நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம் மேலும் அடித்து கொண்டே இருப்பார்கள் இந்த முயற்சியை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம் இந்த கண்காட்சி ஆகியவையோ ஒன்றுமே இல்லை இன்னும் போக போக புரிய வைப்பதற்காக நிறைய வேறு ஏற்பாடுகளும் நாம் செய்து கொண்டே இருப்போம் இப்பொழுது தந்தை நம்மை பாவனமாக கொண்டிருக்கின்றார் எனவே தந்தையின் அறிவுரை அறிவுரை மீது நாம் கவனம் வைக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் சகிப்புத்தன்மை உடையவராக நாம் ஆக வேண்டும் தங்களுக்குள் ஒன்றாக குழுவாக சேர்ந்து சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை வைக்க வேண்டும் ஒரு அல்ஃப் தந்தை பற்றி நாம் இரண்டு மணி நேரம் சொற்பொழிவு நிகழ்த்தலாம் ஒரு அல்ஃப் தந்தையை பற்றி நம்முடைய இறைவனை பற்றி நாம் மிகவும் அனைவருக்கும் நன்றாக புரிய வைக்க முடியும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் யார் ஒரே ஒரு முதல் தந்தையை நாம் நினைவு செய்வதால் நம்முடைய குசி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் குழந்தைகளுக்கு நினைவு யாத்திரையில் கவனம் இப்போது குறைவாக இருக்கின்றது தந்தையை நினைவு செய்வதில்லை என்றால் அவசியம் நஷ்டம் ஏற்படுகிறது எல்லாமே நினைவை பொறுத்ததாகும் நினைவு செய்வதால்தான் ஒரே அடியாக ஹெவன் அதாவது சொர்க்கத்திற்கு நாம் சென்று விடுகின்றோம் நினைவை மறப்பதாலேயே விழுந்து விடுகிறார்கள் இந்த விஷயங்களை வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியாது சிவபாபாவை அறியாமலே பலர் இருக்கிறார்கள் ஒருவர் எவ்வளவுதான் ஆடம்பரமாக பூஜை செய்தாலும் சரி நினைவு செய்தாலும் சரி பிறகு புரியாமலே பூஜை செய்கிறார்கள் ஆனால் நமக்கு தந்தையிடமிருந்து மிகப்பெரிய சொத்து இப்போது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது பக்தி மார்க்கத்திலே கிருஷ்ணருடைய தரிசனம் ஆக வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தலையிலடித்து வரிசையில் நின்று காத்திருந்து செல்கிறார்கள் நல்லது தரிசனம் ஆகியது பிறகு என்ன தரிசனத்தை பார்த்தும் என்ன கிடைக்கிறது நன்மையோ எதுவுமே ஆகவில்லை உலகத்தை பாருங்கள் எந்தெந்த விஷயங்களில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது நாம் கரும்பு ரசம் பருகிக் கொண்டிருப்பது போல இருக்கின்றோம் மற்ற எல்லோரும் பக்தி மார்க்கத்தின் தோலை உறிஞ்சியபடியே கீழே இறங்கிக் கொண்டே செல்கிறார்கள் இப்பொழுது நாம் கரும்பு சாறை குடித்து வயிறு நிரம்ப அரைத்து கல்பத்திற்கு சுகத்தை அடைகின்றோம் இப்போது தந்தை எவ்வளவு அன்புடன் முயற்சியை செய்ய வைக்கின்றார் ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் கவனம் கொடுப்பதில்லை சுயம் தாங்களும் கவனம் கொடுப்பதில்லை மற்றவர்களுக்கு கொடுக்க விடுவதில்லை சுயம் தாங்களும் அமிர்தம் பருகுவதில்லை அமிர்தம் பருக விடுவதும் இல்லை நிறைய பேருடைய நடவடிக்கைகள் இவ்வாறுதான் உள்ளது ஒருவேளை முழுமையாக படிப்பதில்லை கருணை உள்ள முடையவர் ஆவதில்லைதான் ஒருவருக்கும் நன்மை செய்வதில்லை என்றால் அவர்கள் என்ன பதவியை அடைவார்கள் கற்பவர்கள் மற்றும் கற்பிப்பவர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகிறார்கள் படிக்கவில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும் என்பது கூட இனி முன்னால் போக போக முடிவுகளை பற்றி தெரிய வந்துவிடும் இப்போது நாம் தூய்மையை தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றோம் உண்மையில் பாபா நமக்கு எவ்வளவு எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம் நாம் எல்லையில்லாத தந்தையிடம் அமர்ந்திருக்கின்றோம் என்பது நம்முடைய புத்தியிலே இருக்க வேண்டும் நம்முடைய தந்தை மேலிருந்து வந்து நமக்கு இந்த சரீரத்தின் மூலமாக இந்த பிரம்மாவின் உடலின் மூலமாக முந்தைய கல்பத்தைப் போலவே இப்போது கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் இப்பொழுது மீண்டும் நாம் தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் அவருடன் கூடவே நாம் செல்ல வேண்டியிருக்கின்றது நம்மை விட்டுவிட்டு போவதில்லை தந்தை நம்மை கூடவே அழைத்து செல்கின்றார் இந்த பழைய உலகம் இப்போது அழிந்து போய்விடும் இந்த விஷயங்கள் வேறு யாருக்குமே தெரியாது இனி போக போக தெரிந்து கொண்டுதான் இருப்பார்கள் உண்மையில் பழைய உலகம் இப்போது முடியப் போகின்றது எதுவுமே கிடைக்கப் போவதில்லை இந்த விஷயங்கள் வேறு யாருக்குமே தெரியாது டூ லேட் ஆகிவிடும் கணக்கு வழக்கு முடிந்துவிட்டு அனைவரும் திரும்பிச் செல்ல வேண்டும் இதுவும் அறிவுள்ள குழந்தைகள் மட்டுமே அறிந்திருப்பார்கள் யாரெல்லாம் சேவையில் ஆஜராக இருக்கிறார்களோ அவர்களே ஆவார்கள் தாய் தந்தரையரை பின்பற்றுகிறார்கள் எப்படி தந்தை ஆன்மீக சேவை செய்கிறாரோ அவ்வாறே நாமும் இப்போது சேவை செய்ய வேண்டும் ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த ஈடுபாடு அமைந்திருக்கும் அவர்களுக்கு பாகா பாபா மகிமையை செய்கின்றார் அவர்கள் போலவே ஆக வேண்டும் எல்லோருக்கும் ஆசிரியர் கிடைக்கிறார்கள் இங்கும் எல்லோரும் வருகிறார்கள் இங்கோ பெரிய பெரிய டீச்சர்கள் அமைந்து அமர்ந்திருக்கின்றார்கள் தந்தையை நினைவே செய்யவில்லை என்றால் எப்படி திருந்துவார்கள் ஞானமோ மிகவும் சுலபமானதாகும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் எவ்வளவு எளிமையானது ஆனால் எவ்வளவு தலையில் கொள்ள வேண்டியுள்ளது தந்தை எவ்வளவு சுலபமான விஷயத்தை இப்போது புரிய வைக்கின்றார் தந்தை மற்றும் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை நாம் நினைவு செய்துகின்றோம் படகு நம்மை சேரி கரையேற்றிவிடும் இந்த செய்தியை நாம் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் நாம் எந்த அளவிற்கு இந்த செய்தியை வழங்கும் தூதராகி இருக்கின்றோமோ என்று தங்கள் மனதையே நீங்கள் கேளுங்கள் எந்த அளவுக்கு அநேகரை இந்த அறியாமை தூக்கத்திலிருந்து எழுப்புகின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு பரிசாக பதவியும் கிடைக்கும் ஒருவேளை நாம் அடுத்தவர்களை எழுப்பவில்லை என்றால் அவசியம் எங்கே உறங்கியிருக்கிறேன் என்று நீங்களே கேட்டு பாருங்கள் பிறகு எனக்கு எந்த அளவிற்கு உயர்ந்த பதவியோ கிடைக்காது மாலையில் நம்முடைய முழு நாளின் கணக்கை எடுத்து பாருங்கள் என்று பாபா தினந்தோறும் கூறுகின்றார் சேவையில் கூட இருக்க வேண்டும் அடிப்படை விஷயமே தந்தையின் அறிமுகத்தை அளிப்பதுதான் தந்தைதான் இந்த பாரதத்தை சொர்க்கமாக அமைத்திருந்தார் இப்போது நரகமாக சக்கரமோ சுற்ற வேண்டியிருக்கின்றது தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தந்தையை நினைவு என்றால் நம்முடைய பாவங்கள் விகாரங்கள் அனைத்தும் நீங்கிக் கொண்டே போகும் யுகத்திலே சொர்க்கத்திலே மிகவும் குறைவானவர்களே இருப்பார்கள் பிறகு இந்த தூய்மையான உலகம் தூய்மையற்ற நிலையில் ராவண ராஜ்யத்தில் எவ்வளவு மக்கள் தொகை அதிகமாகின்றது சக்தி யுகத்திலே ஒம்பது லட்சம் பேர்தான் இருப்பார்கள் பிறகு மெல்ல மெல்ல மனித மக்கள் தொகை வளர்ச்சியடைந்து கொண்டே வருகிறது பிறகு அனைவருமே தூய்மையற்றவர்களாக ஆகிறார்கள் சக்தியுகத்தில் தேவதைகளினுடைய தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது அவர்களோ பிறகு தூய்மையற்ற இல்லறத்தவர்களாக ஆகிவிட்டார்கள் நாடகப்படி இந்த சக்கரம் சுற்றவே வேண்டியிருக்கின்றது இப்பொழுது மீண்டும் நாம் தூய்மையாக இல்லற மார்க்கத்தினராக ஆகிக்கொண்டே இருக்கின்றோம் தந்தைதான் வந்து தூய்மையாக ஆக்குகின்றார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும் பாவங்கள் நீங்கும் என்று கூறுகின்றார் நாம் அரை கல்பமாக தூய்மையாக இருந்தோம் பிறகு ராவண ராஜ்யத்தில் நாம் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம் இதுவும் நாம் இப்போது புரிந்து கொண்டிருக்கின்றோம் நாம் கூட முற்றிலுமே எல்லாம் தெரிந்து கொள்வதில்லை இப்போது இந்த கலியுகத்திலே ஒரு காசுக்கும் உதவாதவர்களாக ஆகியிருந்தோம் இப்பொழுது நாம் இந்த தந்தையின் ஞானத்தின் மூலமாக எவ்வளவு தூய்மையான ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த ஞான மார்க்கத்தின் மூலமாகத்தான் நான் எப்படி இருந்த நாம் இப்போது இப்படி தூய்மையாக ஆகின்றோம் மற்றபடி இப்பொழுது இருக்கும் இத்தனை தர்மங்களும் அழிந்துவிட போகின்றது மிருகங்கள் இறப்பது போல எல்லோரும் இறந்து விடுவார்கள் எப்படி விழும் பொழுது எத்தனை மிருகங்கள் பச்சிகள் ஆகியவை இறந்து விடுகின்றன இயற்கை சேதங்கள் கூட வரும் இவை எல்லாமே அழிந்து போய்விடும் இவர்கள் எல்லோருமே இறந்துவிட்டது போலவே தானும் இந்த கண்களால் பார்க்கும் எதுவும் மீண்டும் இருக்காது புது உலகத்தில் முற்றிலுமே குறைவானவர்களே இருப்பார்கள் இந்த ஞானம் நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது ஞான தந்தை நமக்கு ஞானத்தின் ஆஸ்தியை அளித்துக் கொண்டிருக்கின்றார் முழு உலகத்தில் குப்பையோ குப்பையாக இருக்கின்றது என்பதை நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் நாம் கூட குப்பையிலே அழுக்காகத்தான் இருந்தோம் பாபாதான் நம்முடைய நம்மை குப்பையிலிருந்து வெளியேற்றி இப்போது நம்மை அழகாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த சரீரத்தை நாம் விடத்தான் போகின்றோம் ஆத்மாதான் தூய்மையாக ஆக வேண்டும் தந்தை அனைவருக்குமே ஒரே மாதிரியாகத்தான் கல்வியை கற்பிக்கின்றார் ஆனால் அநேகருடைய புத்தி முற்றிலுமே ஜடமாக இருக்கின்றது எதுவுமே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள் இந்த நாடகத்தில் அனைத்துமே பொருந்தியுள்ளது இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையென்றால் நான் கூட என்னதான் செய்ய முடியும் என்று நம்முடைய சிவத்தந்தை கூறுகின்றார் சிவத்தந்தையோ அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் கற்பிக்கின்றார் ஆனால் படிப்பவர்கள்தான் வரிசை கிரமமாக இருக்கின்றார்கள் ஒரு சிலர் நல்ல முறையில் இதனை புரிந்து கொண்டு பிறகு அடுத்தவர்களுக்கு புரிய வைக்கின்றார்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் வைரம் போல ஆக்குகிறார்கள் ஒரு சிலர் அவ்வாறு இல்லை தலைகீழான அகங்காரம் சிலருக்கு இருக்கின்றது விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞானத்தின் கர்வம் எவ்வளவு இருக்கின்றது வெகு தூரமாக சென்று ஆகாத்தை ஆகாயத்தையும் கடலையும் பார்க்க விரும்புகிறார்கள் இதில் எந்த ஒரு நன்மையுமே இல்லை என்று தந்தை கூறுகின்றார் வீணாக விஞ்ஞானத்தின் கர்வம் கொண்டவர்கள் தங்களுக்குள் மூளையை கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் மிக அதிக சம்பளம் அவர்களுக்கு கிடைக்கிறது எல்லாவற்றையும் வீணடித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படியின்றி தங்க துவாரகை ஏதோ கீழிருந்து மேலே எழும்பி வரும் என்பதல்ல இதுவோ நாடகத்தின் சக்கரமாகும் அது சுற்றிக்கொண்டே இருக்கிறது பிறகு நாமும் நம்முடைய நேரம் வரும்பொழுது போய் நமது அரண்மனைகள் ஆகியவற்றை புது உலகத்தில் அமைப்போம் என்ன இப்படியேதான் மீண்டும் வீடுகளை கட்டுவார்களா என்று ஒரு சிலர் ஆச்சரியப்படுகிறார்கள் கண்டிப்பாக நாம் இதே போல மீண்டும் தங்க மாளிகைகளை கட்டப்போகின்றோம் என்று தந்தை காண்பிக்கின்றார் அங்கோ நிறைய தங்கம் இருக்கும் இப்போது கூட ஒரு சில இடங்களில் தங்க மலைகள் நிறைய இருக்கின்றன ஆனால் தங்கத்தை எடுக்க முடிவதில்லை ஆனால் புது உலகத்திலோ தங்கத்தினுடைய சுரங்கங்கள் ஏராளமாக இருந்தன அவை அழிந்து போய்விட்டன இப்போது வைரத்தின் விலை கூட பாருங்கள் எவ்வளவு உயர்ந்துவிட்டது இன்றைக்கு இவ்வளவு விலை நாளைக்கு கற்கள் போல ஆகிவிடும் தந்தை குழந்தைகளாகிய நமக்கு மிகவும் அதிசயமான விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் சாட்சாத் கோகாரங்கூட கா செய்ய வைப்பார் குழந்தைகளாகிய நமக்கு இது புத்தியிலே இப்போது இருக்க வேண்டும் ஆத்மாக்களாகிய நாம் நமது வீட்டை விட்டுவிட்டு வந்து ஐந்தாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது அந்த வீட்டிற்குத்தான் முக்திதாமம் என்று கூறப்படுகிறது பக்தி மார்க்கத்தில் முக்திக்காக எவ்வளவு தலையில் கொண்டு செல்கிறார்கள் ஆனால் தந்தையை தவிர வேறு யாரும் முக்தி அளிக்க முடியாது நம் அனைவரையும் தந்தைதான் கூடவே அழைத்து செல்ல முடியும் மற்றவர்கள் யாரும் அழைத்து செல்ல முடியாது என்பதை இப்போது நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் இப்போது குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியிலே புதிய உலகம் உள்ளது இந்த சக்கரம் சுற்ற வேண்டி உள்ளது என்பதை அறிந்திருக்கின்றோம் நாம் வேறு எந்த விஷயங்களிலும் போக வேண்டியதில்லை தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அவ்வளவே தந்தையை நினைவு செய்தோம் என்றால் நம்முடைய பாவங்கள் அழிந்துவிடும் இதனை அனைவருக்கும் நாம் தெரிவித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் தந்தைதான் நம்மை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்க இருந்தாரல்லவா நாம் எனக்கு சிவஜெயந்தி கூட கொண்டாடுகிறீர்கள் எவ்வளவு வருடங்கள் ஆகியது என்று யாருக்குமே தெரியவில்லை ஐந்தாயிரம் வருடங்களின் விஷயமாகும் என்று தந்தை கூறுகின்றார் நாம் தான் சொர்க்கவாசியாக ஆகியிருந்தோம் பின் எண்பத்தி நான்கு சக்கரம் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரம் சுற்றி வந்திருக்கின்றோம் இதுவும் நாடகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது நான் வந்து உங்களுக்கு இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றி புரிய வைக்கிறேன் என்று தந்தை இப்போது கூறுகின்றார் இப்போது குழந்தைகளாகிய நமக்கு மிகவும் நல்ல முறையில் நினைவு வந்துவிட்டது நாம் எல்லோரையும் விட உயர்ந்த பாகத்தை ஏற்று நடிப்பவர்களாக ஆகியிருக்கின்றோம் நமது பாகம் பாபாவுடன் கூடவே உள்ளது நாம் பாபாவின் உயர்ந்த வழிப்படி பாபாவின் நினைவில் மற்றவர்களையும் தனக்கு சமமானதாக ஆக்குகின்றோம் யாரெல்லாம் முந்தைய கல்பத்தில் இருந்தார்களோ அவர்களே இந்த ஞானத்தை கற்க முன் வருவார்கள் சாட்சியாக பார்த்து கொண்டே இருப்பார் மேலும் புருஷார்த்தம் கூட செய்வித்து கொண்டே இருப்பார் தந்தை எப்பொழுதும் ஊக்கத்துடன் இருப்பதற்காக தினமும் நாம் தனிமையில் அமர்ந்து தனக்குத்தானே உரையாடிக் கொண்டிருக்க வேண்டும் சிறிது காலம் இந்த அமைதியற்ற உலகத்தில் இருப்போம் பிறகோ அசாந்தியின் பெயரே இருக்காது மனதிற்கு எப்படி அமைதி கிடைக்க முடியும் என்று யாரும் வாயால் கூற முடியாது அமைதிக்காகத்தான் அனைவருமே செல்கிறார்கள் ஆனால் அமைதியின் கடலோ ஒரே ஒரு தந்தையாவார் வேறு யாரிடமும் இந்த பொருள் கிடையாது அப்படியே குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியில் இது ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் படைப்பவர் மற்றும் படைப்பை நாம் அறிந்து கொள்வது இந்த ஞானமாகும் அது அமைதிக்காக சாந்திக்காக சுகத்திற்காகத்தான் ஏற்படுவது செல்வத் செல்வத்தினால் பணம் இல்லை என்றால் மனிதன் பயனில்லாதவன் ஆவான் பணத்திற்காக மனிதர்கள் எவ்வளவு பாவங்களை செய்கிறார்கள் தந்தை ஏராளமான செல்வங்களை தந்திருக்கின்றார் சொர்க்கம் தங்கமாக நிறைந்தது நரகம் கற்களாக நிறைந்துவிட்டது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று நேரத்தை ஒதுக்கி தனிமையில் தன்னிடம் தானே உரையாடி தன்னை ஊக்கத்தில் எடுத்து வர வேண்டும் தனக்கு சமமானதாக ஆக்கும் சேவையின் கூடவே சாட்சியாக ஒவ்வொருவருடைய பாகத்தையும் பார்ப்பதற்கான அப்பியாசம் பயிற்சி செய்ய வேண்டும் இரண்டு தந்தையை நினைவு செய்து தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும் நான் தூதராகி இருக்கின்றேன் எத்தனை பேர் தனக்கை சமமானதாக ஆக்குகிறேன் என்று தம் மனதையே நாம் கேட்க வேண்டும் வரதானம் அமைதி சக்தியின் மூலம் உலகத்தில் பிரதேக்ஷாவின் முரசு ஒழிக்கக்கூடிய அமைதி சொரூபமானவர்களாக ஆகுங்கள் இந்த அறிவியலின் சக்தி மீது அமைதியின் சக்தி வெற்றி என்று பாடப்பட்டிருக்கிறது சப்தத்தின் சக்தி மீது அல்ல எந்த அளவு சமயம் மற்றும் சம்பூர்ண தன்மையின் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவு தானாகவே சப்தத்தில் அதிகமாக வருவதின் மூலம் வைராக்கியம் வந்துவிடுகிறது இப்போது எவ்வாறு சப்தத்தில் இருக்கும் பழக்கத்தின் காரணத்தினால் தானாகவே வந்துவிடுகிறோம் அவ்வாறே சப்தத்திலிருந்து விலகியும் சென்று விடுவோம் காரியத்திற்காக திட்டமிட்டு சப்தத்தில் வருகின்றோம் இந்த மாற்றத்தை காட்டும் பொழுதுதான் வெற்றியின் முரசு கொட்டும் இதற்காக அளவு நேரம் கிடைக்கிறதோ அமைதி சுரூபத்தின் மனநிலையில் இருப்பதற்கான முயற்சியை செய்யுங்கள் ஸ்லோகன் ஜீரோ அதாவது ஒரே புள்ளியான பாபாவுடன் இருக்கக்கூடிய ஹீரோ கதாநாயகன் நடிப்பை நடிப்பவராக ஆகுங்கள் ஓம் சாந்தி